ஹலோ எல்லாருக்கும், பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க. உங்க ஆட்சி பொறுக்கோ பொறுக்கோ வந்தாச்சு. என்ன மூவி ரிவ்யூடு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ட்ரி ஆஃப் த டாட்டூ. இது ஒரு இந்தி மூவி, ரீசெண்டாக பார்த்த தமிழ் மூவிக்கு குத்ததெல்லாம் போதும், இந்திக்கு வந்துட்டியான்னு கேட்குறீங்களா? எனக்கும் புரியுது, நம்ம அப்படியே ஹாலிவுட்டு பாலிவுட்னு போகலான்னு ஒரு ஐடியா தான். இல்லை, இந்த படம் பார்த்தேன், எனக்கு புரிஞ்சதை சொல்கிறேன். நீங்களும் படம் பார்த்துட்டு உங்களோட கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்து நம்ம தமிழ் ஆள், அவங்க லண்டனில் போய் செட்டில் ஆகிட்டாங்களாம். அவங்களோட பேர் கலையரசி சாத்தப்பன். இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. நான் கதை என்னன்னு சொல்லியிருந்தேன், ஆர்டிஸ்ட் பேர்லாம் சொல்லலை, ஓகேவா? இந்த படத்தோட கதை வந்து ஒரு அம்மாவுக்கு ரெண்டு மகன்கள். அந்த அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய பெயிண்டர். அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்று வராங்க. அவங்க பசங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரோட சின்ன பையன், நம்ம ஹீரோவான சின்ன பையன், அவங்க அம்மாவை கத்தியால் குத்திடுறாரு. அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. இதை வந்து பெரிய பையன் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே அவர் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாப்புல. இதுக்கப்புறம் அந்த சின்ன மகன் வந்து, ஐயோ நம்ம தான் அம்மாவை குத்திட்டோம், நம்ம தான் அம்மாவை குத்திட்டோன்ற அந்த மைண்ட் செட்லேயே வளர்ந்து, ஆனாலும் அவங்களுக்கு பணம் அந்த புகழெல்லாம் பெரிய அளவில் கஷ்டம் இல்லைன்றதுனால அந்த வருத்தத்திலே இருக்காரு. எப்படி ஏன் அப்படி பண்ணோம் அப்படின்ற அந்த ஒரு மன அழுத்தத்திலே இருக்காரு. பிறகு இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு கொலைகள், சைக்கோ த்ரில்லர் மாதிரி ரெண்டு மூணு கொலைகள் நடக்குது. இதை யாரு அப்படின்னு தெரியாம போலீஸ் வந்து ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க, யார் இதை கொண்டிருப்பா, யார் இதை கொண்டிருப்பான்னு. அப்பதான் நடுவில் ஒரு இன்ட்ரோ, யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின், அவங்களும் ஒரு அழகான ஒரு பெயிண்டர், அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பெயிண்டரு அங்க இருக்க ஒரு அந்த கத்து கொடுக்குறாங்களா அந்த இன்ஸ்டிடியூஷனோட ஹெட்டு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க சாவித்ரின்ற கேரக்டர்லையும், அவங்க ஹஸ்பண்ட் யஷ் அப்படின்ற ஒரு கேரக்டர்லையும் நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பெயிண்டர்ஸா இருக்காங்க. இந்த ஹீரோயினை கொல்ல துரத்துறாங்க. படம் முழுக்க ஹீரோயினை கொல்ல துரத்துறாங்க. எதுக்காக ஹீரோயினை கொல்றதுக்கு துரத்துறாங்க அப்படின்றது தான் நிறைவான மீதி கதை. ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி சேர்றாங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் ஹீரோயினை கொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதையும், அந்த அவங்க அம்மா, ஹீரோவோட அம்மா எப்படி இறந்தாங்க, உண்மையாலே இவர் தான் கொண்டுட்டாரா இல்லை என்ன காரணம் அப்படின்றதையும் கண்டுபிடிக்க துடிச்சு முனைஞ்சி அதை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இது தொடர், செகண்ட் ஆஃப்லேயும் அந்த ஹீரோயினை துரத்த ஒரு ஒரு விஷயமா கண்டுபிடிச்சிட்டே வராங்க. எப்படி இந்த மூணு பேர் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி யார் அந்த சைக்கோ அப்படின்னு கண்டுபிடிக்க துணிகிறாங்க. கடைசியாக வந்து இவங்க தான் இந்த சைக்கோவா அப்படின்னு தெரியும் போது உண்மையாலே படத்தில் செம்ம ட்விஸ்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு அருமையான சைக்கோ த்ரில்லர் எடுத்திருக்காங்க நம்ம ஒரு பெண்மணி டேரக்டர். அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லலாம். இந்திக்கு தேவையான அந்த விறுவிறுப்பையும் அந்த ஸ்பீடையும் அந்த எமோஷனையும், அது இல்லாமல் கேமரா, அந்த எடிட்டிங் ஆங்கிள் எல்லாமே வந்து அடுத்தடுத்து வர மாதிரி விரைவாக நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு போகிற மாதிரி ஒரு துடிப்பையும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். அடுத்து அவங்க தமிழ் சினிமா பண்ணுவாங்க. அடுத்து வந்து அவங்க ஐ திங்க் இங்கிலீஷ் ஹாலிவுட்டில் படம் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அடுத்து அவங்க தமிழிலும் அவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும்னு சொல்லிட்டு, உங்களோட கமெண்ட் இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த ரிவியூல் வந்து சந்திக்கிறேன். நீங்கள் இந்த க்ரைம் த்ரில்லரு எமோஷன் இதெல்லாம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கான படம் இது, தாராளமாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். டாடா பாய் பாய் சொல்கிறது உங்கள் அஜய் பொறுக்கோ.